கோயம்புத்தூர் ஆதி அப்போஸ்தலர் திருச்சபை வழங்கும் ஆசீர்வாதமான நேரம். பிரைஸ் தி லார்ட். கோவை மாவட்டம் சின்னவேடம்பட்டி சக்தி நகரில் அமைந்திருக்கும் ஆதி அப்போஸ்தல திருச்சபை வழங்கும் ஆசீர்வாதமான நேரத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். ஆசீர்வாதமான நேரம். உங்களுடைய இருதயம் கர்த்தருக்குள் கலிகூறணும். இந்த உலகத்துல இருக்கிற மாயமான உலகத்துக்கு பின்னாடி கலிகூறப்படாது. கர்த்தருக்குள் உங்க இருதயம் வந்து கலிகூறணும். கர்த்தருக்குள் நீங்க வந்து நடமாறணும். கர்த்தருக்குள் நீங்க எப்பொழுதும் இருக்கணும். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எலியா நம்மளை போல பாடுள்ள மனிதனாயிருந்து கருத்தாய் செபித்தான். நம்மோட யோசிக்கலாம், இந்த ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் அப்படி நிப்பாட்டியிருப்பாரா அப்படின்னு கூட உங்களுக்கு அந்த சந்தேகம் கூட வரும். ஆனா அழகாக தெளிவா எழுதி இருக்கு. ஜெபத்தை கேட்டு அப்படியே 3 வருடம் 6 மாதம் காலம் மழை பெய்யாத அளவுக்கு தேவன் அடைத்து வைத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நடு ராத்திரியில ஜெபிக்கிறவர்களா இருக்க வேண்டும். புலசிய 4:2 சொல்லுகிறது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், சோஸ்தரத்துடனே ஜெபத்தில் விழுக்கிறீர்கள். இப்போ இடைவிடாமல் ஜெபம் பண்ணாரு. இப்ப இன்னைக்கு ஜெபம் பண்ணிட்டீங்க, இப்ப நாளைக்கு வந்துட்டு சரி இன்னைக்கு பண்ண முடியல நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு அப்படி போகிறாரு. அது கண்டினியூஸா அப்படியே அந்த பிரேயர் வந்து வந்துகிட்டே இருக்கணும். கண்டினியூஸா நீங்க வந்து ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்கணும். ஆனா அப்படி இடைவிடாமல் ஜெபம் பண்ணி சோத்திரத்தோட ஜெபத்தில் விழித்திருந்தார். அப்ப தேவன் அந்த நீங்க தேவனை எப்படி பண்ணணும், இடைவிடாமல் ஜெபித்துக் கொண்டிருக்கணும். சோத்திரத்தை பண்ணி சோத்திரத்தோடனே ஜெபத்தில் விழித்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மத்தேயு 26:41 சொல்லுது, நீங்கள் சோதனைக்கு உட்படுத்தாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. நமக்கு என்ன ஆபத்து வருகிறது, என்ன நாசமோசனம் நமக்கு சம்பவிக்க போகிறது, என்ன பிரச்சனைகள் நாளைக்கு நமக்கு வரப்போகிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா அதுக்கு தேவன் என்ன சொல்றாருன்னா, நீங்கள் சோதனைக்கு உட்படுத்தாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. வருகிற ஆபத்துகளுக்கு, வருகிற காரியங்களுக்கு, வருகிற பாவங்களுக்கு, வருகிற பிரச்சனைகளுக்கு, வருகிற வியாதிகளுக்கு நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் நாம் முன்னாடியே நம்ம ஜெபித்துக் கொள்ள வேண்டும். அழகுவியா, அந்த சோதனையின் நேரத்தில் நம்ம ஜெபிக்கிறத விட சோதனைக்கு முன்னாடியே நம்ம விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களாக மாற வேண்டும். அழகுவியா. ஆனா இன்னும் அநேகர் வந்து இன்னும் பாத்தீங்கன்னா ஆண்ட ஜெபிக்கிற ஒரு அனுபவமே இல்லாம தான் நிறைய இருக்காங்க. ஆனா பேருக்கு மாத்திரம் தான் வந்து ஒரு கிறிஸ்தவங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா வேதம் வாசிக்கிறது கிடையாது, ஆண்டவர்கிட்ட பேசுறது கிடையாது, நம்ம குடும்பத்துக்காக ஜெபிக்கிறது கிடையாது, நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறது கிடையாது. அந்த ஒரு ஒரு பாரம் கூட இல்லாம இருப்பாங்க. நம்மளுடைய குடும்பத்துக்கு, நம்மளுடைய பிள்ளைகளுக்கு, நம்மளுடைய திருச்சபைக்கு நாமளே ஜெபிக்கலைன்னா யார் ஜெபிப்பா? யார் ஜெபிக்கிறதுக்காக? ஒரு தீர்மானத்தோடு இந்த நாளில இருந்து நீங்க ஒரு புறப்படுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு 2 நாளாகவும் 7:1 சொல்லுகிறது, சாலமோன் ஜெபம் பண்ணும்பொழுது வானத்திலிருந்து அக்கினி இறங்கினது. ஹல்லேலூயா. சாலமோன் ஜெபம் பண்ணும்பொழுது வானத்திலிருந்து அக்கினி இறங்கினது. அப்ப நம்முடைய ஜெபங்கள் எப்படி இருக்க வேண்டுமா? அக்கினி இறங்குற மாணிக்குள்ள ஜெபங்களா இருக்க வேண்டும். பவுலுசீலாவும் ஜெபித்த உடனேயே சிறைச்சாலை கதவுகள் திறந்தது. ஆனா சாலமோன் ஜெபித்த உடனேயே அக்கினி வானத்திலிருந்து இறங்குது. என் அன்பு சகோதர சகோதரிகளை, நீங்க சாதாரணமானவங்க கிடையாது. சாதாரணமான ஆண்டவரை நம்ம தேடி வரல. வல்லமையுள்ள தேவன், அந்த சராசரியை சிருஷ்டித்த ஆண்டவர், அவர்கிட்ட இருக்கிற அந்த வல்லமையை நீங்க அனுபவிக்கணும். அந்த வல்லமையை நீங்க வந்து நினைச்சு பாருங்க. கடல் 2 பிளக்குதுன்னா அவர் வல்லமை எப்படியாப்பட்ட வல்லமை? செங்கடல் 2 பிளக்குதுன்னா அது எப்படியாப்பட்ட வல்லமை? வானத்தை அப்படியே நுப்பாட்டி வச்சிருக்காருன்னா அது எப்படியாப்பட்ட வல்லமை? அந்த வல்லமையை உங்க இருதயத்துல அதை ஏற்றி விடுங்க. ஜெபத்துல தரித்திருந்து ஜெபித்து தேவன் எடுத்து அந்த வல்லமையை பெற்றுக் கொள்ளுங்க. இடைவிடாமல் தேவனை ஆராதிங்க. சோத்திரத்தோட ஜெபத்துல விழித்திருங்க. நம்ம வாழ்கிற இடம், வாழ்கிற நேரம், வாழ்கிற காலங்கள் தான் வந்து இப்ப நடந்து கொண்டிருக்கிற சம்பவங்கள் வந்து ரொம்ப மோசமான ஒரு சம்பவத்துல இருக்கு. நம்மளுடைய குடும்பம் பாதுகாக்கப்பட வேண்டும், நம்ம இருக்கிற இடங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், நம்மளுடைய தொழில்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், நம்ம திருச்சபை பாதுகாக்கப்பட வேண்டும். தேவன் நமக்கு கொடுத்த பொறுப்புள்ள நம்ம பாதுகாப்பா இருக்க வேண்டும். விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு, ஆண்டவர் ரட்சித்து இந்த இடத்துல கொண்டு வந்து நம்ம ஈடாடினா ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். அந்த நோக்கத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும்.
அந்த ஆண்டவர் ஏன் என்னை சொல்லி எந்த திட்டம் வைத்திருக்கிறார் என்ற திட்டத்தை அறிந்து நம்ம செயல்படுகிறவர்களா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இஸ்ரவேலுக்கு இயேசு எப்படி ஜெபம் பண்ண கற்றுக் கொடுத்தாரா? வரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த நாளில இருந்து நீங்க என்ன பண்ண போறீங்க? ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்க வந்து ஜெபிக்க போறீங்க. இந்த நாளில நீங்க எப்படி வந்து ஜெபிக்காம நீங்க வந்து தூங்காதீங்க, ஜெபிக்காம காரியத்தை செய்யாதீங்க. ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகுது, இது வரைக்கும் ஜெபிக்காதவங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் ஜெபிங்க, அதுக்கப்புறம் அதிகமா ஜெபிங்க. அப்படி ஜெபிக்கீங்க, கர்த்தர் உங்களோட இடைபடுவார், உங்களை பாதுகாப்பார், வருகிற நாச மாசங்களுக்கு விலக்கி பாதுகாப்பா, உங்கள் நிமித்தம் நீங்க இருக்கிற இடத்தை ஆசீர்வதிப்பா, பாதுகாப்பா. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. வாசிக்கலாம் மத்தேயு 6:5 வாசிக்கலாம். அன்னையும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரைப் போல இருக்க வேண்டாம், மனுஷருக்கு ஆனபடியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்த்தது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். அறை வீட்டுக்குள் போயிட்டு கதவை அடைத்துக் கொண்டு நாம் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப நம்முடைய ஜெபம் எப்படி இருக்க வேண்டும்? நீயும் ஜெபம் பண்ணும் போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணும் பொழுது ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். அல்லேலூயா. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, அதுக்கப்புறம் தான் அது கண்டிப்பா அப்படி வருகிறது. ஆனா இந்த நாளில தேவன் உங்களை எதிர்பார்க்கிற காரியம், நீங்கள் ஜெபம் பண்ணும், நீங்க ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல இருக்க வேண்டாம், மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களில் வீதிகளிலும் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்த்தது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் அதை பார்த்துட்டு மறுவசனம் எப்படி சொன்னாரு? நீங்களும் ஜெபம் பண்ணும் பொழுது அறை வீட்டுக்குள் புகுந்து அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி நம் ஜெபத்தை ஏறெடுக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு ஜெப தாகத்தோடு, ஒரு ஜெப வாஞ்சையோடு புறப்படுவோம். எல்லா கட்டுகளும் இயேசுவின் நாமத்தால் சூழ்வோம். எல்லா கட்டுகளையும் ஒட்டுமொழிகள் சத்துருக்கிறீர்கள், இயேசுவின் நாமத்தால் சூழ்வோம். இஸ்ரவேலுக்கு ரோமா ஒட்டுமொழிகள் சத்துரு ஒட்டுமொழிகள் தலைகள் இயேசுவின் நாமத்தால் பிடிக்கப்பட்டு போவார். இயேசுவின் நாமத்தால் பிடிக்கப்பட்டு போவார். உன் பட்டயத்தை கூர்மையாக, உன் சத்துருக்களுடைய அம்புகளை எரியக்கூடிய சத்துருக்களை புரியடிக்கக்கூடிய பட்டயம் கூர்மையாக வைத்த எல்லா விதமான குறிகளும் இயேசுவின் நாமத்தாலே தெளிக்கப்பட்டு போவார். இயேசுவின் நாமத்தாலே தெளிக்கப்பட்டு போவார். அக்கினி இறங்கட்டும் ஆண்டவரே. என் பிசினஸ் மேல் அக்கினி இறங்கட்டும், என் குடும்பத்து மேல் அக்கினி இறங்கட்டும். ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே, ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா வேண்டியா பிசினஸ் வரவிடாத நீங்க தடைபடுகிற எல்லா சத்துவீங்க அழிக்கப்பட்டேன். இப்போது ரத்தம் தெளிக்கப்பட்டது. Thank you.
பத்திரம் இருக்கு. கர்த்தர் வைத்திருக்கிற அடி பெரிய முகவரி ஆதி அப்போஸ்தலர் திருச்சபை நம்பர் 40-1 சக்தி நகர் சின்னவேடம்பட்டி கணபதி கோயம்புத்தூர் 641-006 போன் நம்பர் 9952415806 மற்றும் 9952415802 எங்கள் சபையின் ஆராதனை ஒழுங்குகள் ஞாயிறு ஆராதனை ஞாயிறு காலை 9 முதல் 11:15 வரையிலும் சிறுவர் கூடுகை ஞாயிறு காலை 10 முதல் 11 வரையிலும் வேதாகம பள்ளி 2 ஞாயிறு மதியம் 1 முதல் 8 வரையிலும் வீட்டு ஜெபக்கூடுகை புதன் மாலை 6 முதல் 8 வரையிலும் உபவாச ஜெபம் வெள்ளிதோறும் காலை 10 முதல் 1 வரையிலும் ஆராதனை ஆயத்த ஜெபம் சனிக்கிழமை தோறும் மாலை 6 முதல் 8 வரையிலும் உபவாச ஜெப கூட்டம் மாதத்தின் கடைசி சனிக்கிழமை காலை 10 முதல் 1:30 வரையிலும் தமிழர் தொலைக்காட்சியில் திங்கட்கிழமை தோறும் காலை 7:30 முதல் 7:45 வரை மற்றும் வியாழக்கிழமை தோறும் மாலை 7 முதல் 7:15 வரை